சார் வணக்கம் வணக்கம் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து தேவர் சமூகத்திற்கு சமூகத்தின் மேல் தான் அதிகமான விமர்சனம் வருது நான் அதை பற்றி பின்னாடி உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை நீங்கள் எதற்காக சார் எதிர்க்கிறீங்க என்ன காரணம் எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரஞ்சி பேசுகிறேன் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாப்போ எனக்கு தெரியும் இது சுப்ரீம் கோர்ட்டில் நிற்காது அப்படின்றது ஏன்னா பாவம் எப்படி தேவர் சமுதாயம் சில அரசியல் காரணங்களால் பழிவாங்கப்படுகிறதோ இல்லை ஏமாற்றப்படுகிறதோ அதே நிலை தான் இன்றைக்கி வன்னியர் சக கூட சமூகத்திற்கு அதே நிலைப்பாடு தான் ஏன்னா தொடர்ந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்பது இந்திய அரசியல் அமைப்புக்கு சட்டத்திற்கு எதிரானதுன்னு சொல்லி ராமதாஸுக்கு நல்லா தெரியும் நம் பொதுமக்கள் வன்னியர் சமூகத்திற்கு தெரியுதோ இல்லையோ ராமதாஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து பத்து புள்ளி சத அஞ்சு சதவீதம் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்றத இவங்க பெருமை தட்டினாங்க மாறு தட்டினாங்க அதில் வந்து சில வன்னியர் சொந்தங்கள்லாம் அப்படியே எழுதுனாங்க கல்லற் பயல்கள்லாம் கலவாண்டை போயிருங்கடா நாங்கள் கலெக்டராக வந்துடுவோம் நாங்கள் எஸ்பியாக வந்துடுவோம் நாங்கள் வந்து டிஎஸ்பியாக வந்துடுவோம் நாங்கள் வந்து அரசு அதிகாரி ஆயிடுவோம் மறுபடியும் இந்த முக்குளத்தூர்லாம் திருட போங்கடான்னு சொல்லிலாம் எழுதுனாங்க இந்த சதவீதம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஒதுக்குனப்பயே அப்போ கூட நாங்கள் அமைதியாக தான் வேடிக்கை பார்த்தோம் ஆனால் அன்றைக்கி கூட நாங்கள் எதிர்வினை ஆற்றலை எங்களுடைய தான்மீக உரிமையை வந்து நீதிமன்றத்தில் போய் நாங்கள் முறையிட்டோம் ஐயா இது வந்து மனித குலத்திற்கு எதிரானது நாகரிக உலகத்தில் வந்து இது வந்து இது ரொம்ப தவறானது நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வன்னியர் குல மக்களுக்கு பூரா ஏமாற்றப்படுறாங்க இது திமுக அதிமுக வன்னிய வன்னியர் குல த தலைவர் ராமதாஸ் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து வன்னியர் மக்களை ஏமாற்றுறாங்க இது ஏமாற்றுவதற்கான வேலை அரசியலுக்கான வேலை ஓட்டு வாங்குவதற்கான வேலை அப்படின்றத நாங்கள் பொது வழியில் வச்சுக்கிட்டே வந்தோம் இப்போயும் நான் சொல்கிறேன் இனி உச்சநீதிமன்றம் போனாலும் மேல்முறையீடு செய்தாலும் தமிழக அரசாங்கம் மீண்டும் மேல்முறையீடு செய்தாலும் இல்லை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை கலைச்சிட்டு மறுபடியும் புதிய சட்டம் எழுதினாலும் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கிடைக்காது என்பதை ஆணித்தனமாக அறிப்பேன் ஏன்னா இது குலத்திற்கு எதிரானது இந்த ச இதை வந்து வன்னியர் மக்களை முழுக்க முழுக்க ராமதாஸ் ஏமாத்துறாரு திமுக ஏமாத்துது அதிமுக ஏமாற்றுதுன்றதை இந்த இடத்துல நான் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றோம் ஆனால் இன்னைக்கு அவங்க பார்வையெல்லாம் வந்து முக்குளத்தூர் பக்கம் நிற்கிது ஆனால் முக்குளத்தூர் மட்டும் அந்த எம்பிசியில் இல்லை அறுபத்தெட்டு ஜாதிகள் இருக்குது அதில் அதில் அவங்களுக்காகவும் நாங்கள் தான் போராடுறோம் அந்த போராடக்கூடிய அதே நிலையில் இருக்கிறதுனால தான் அவங்க எங்கள் மேலே வந்து எதிர்வினையாற்றுறாங்க பாவம் புரியாத அந்த வன்னியர் மக்கள் எப்படி இங்கே ஒரு சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப சென்சிட்டிவாக அது முக்குளத்தூரில் எடுத்துக்கிருவாங்களோ அதே போல் அவங்களும் அறியாமையில் சென்சிட்டிவாக எடுத்துக்கிறாங்க அந்த மக்களுக்கு நான் அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்பது கனவு அதை உங்களை ராமதாஸும் திமுகவும் அதிமுகவும் ஏமாத்துது இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இதை கொண்டு போய் வச்சோம்னா அது செல்லாது இடஒதுக்கீட்டில் அப்படி ஒரு வழியே இல்லை என்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் மேலும் மேலும் உங்களை ஏமாத்துகிறாங்க இது எப்பயுமே நிற்காது நான் ஒரு வேலை நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஜாதிவாரியான கணக்கெடுப்பு இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி போகிறோமே தவிர நீங்கள் எங்களை வைக்கிறதும் நான் உங்களை குறை சொல்கிறதும் வந்து இது நியாயம் இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோம் ஜாதி வாரியான கணக்கு எடுப்பிடுங்க ஜாதி வாரியான கணக்கு இன்னென்ன சமூகத்தில் இப்போ தேவர் சமுதம்னால் அதில் மூணு பிரிவு இருக்குது வன்னியர்னால் அதில் எத்தனையோ பிரிவுகள் இருக்குது இப்போ பில்லம்மாருனா அதில் பிரிவுகள் இருக்குது இதில் ஒவ்வொரு சமுதாயத்திற்குள்ளும் பிரிவுகள் இருக்குது இப்போ தேவேந்திர மக்களுக்கெல்லாம் ஏழு பிரிவு உள்ளடக்கியிருக்கிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் பிரிவுகள் இருக்குது அந்த பிரிவுகள் அடிப்படையில் ஜாதி வாரி கணக்கெடுக்க எடுப்பணும் இப்போ கல்லர்னாலே இதில் மூணு கல்லர் இருக்காங்க நாலு கல்லர் இருக்காங்க இதில் டிஎன்டியில் பாதிக்கப்பட்ட க டிஎன்டி கல்லர் இருக்காங்க இதில் க டிஎன்டி எம்பிசி க பிசி கல்லர் இருக்காங்க அதேமாதிரி மரவர்களில் டிஎன்டி மரவர் இருக்காங்க பிசி மரவர் இருக்காங்க இப்படி தனியாக தனித்தனியாக நம்ம கணக்கெடுக்கு எடுத்து யார் யாரெலாம் உண்மையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க யார் யார் இடஒதுக்கிட்டனால லாபம் அடைஞ்சிருக்காங்க யார் லாபம் அடைகிறது இல்லை அப்படின்றத எது சொல்லுவோம் அப்படின்னா ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இதில் எடுத்தோம்னா இப்போ ஒன்றும் இல்லை நான் அடுத்த சமூகத்தை நான் குறிப்பிட விரும்பலை இப்போ முக்குளத்தூர் சமுதாயத்தை மேடையில் பேசியில் நானே பேசியிருக்கேன் நாங்கள் மூணு கோடி பேர் இருக்கோன்னு சொல்லி பேசியிருக்கோம் ஆனால் அது உண்மையா நம் அரசாங்கத்திட்ட நம்ம சொல்கிறோம் மூணு கோடி பேர் இருக்கணும் ஏன் சொல்கிறேன் என்னோடய அறியாமையாக இருக்கலாம் இல்லை என்னுடைய நான் பிறந்த சமூகத்தை நான் பெருமையாக பேசுகிறதா இருக்கலாம் ஆனால் உண்மை அது இல்லை இப்போ நீங்கள் என்ன இப்போ ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சாயிரம் பேர் எழுவத்தஞ்சி லட்சம் பேர் வந்து இங்கே முக்குளத்தூர் இதில் கல்லர்கள் சமுதாயத்தில் இருப்பிறோம் மறவர்கள் அகமுடியாரெலாம் சேர்த்து மொத்தத்துக்குமே சேர்த்து நம்ம ஒரு ஒன்றே கோடி வர்றதே ரொம்ப கஷ்டம்தான் அவ்வளோதான் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் தான் முக்குளத்தூரே இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வன்னியர்கள் தான் இந்த சமுதாய இந்தியா தமிழ்நாட்டிலேயே ரெண்டு கோடி பேர் இருக்கும் மூணு கோடி பேர் இருக்கும்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் நல்லா யோசித்துக்கணும்னா தமிழ்நாட்டினுடைய மொத்தம் ஜனத்தொகுதியின் எண்ணிக்கையை வந்து எட்டரை கோடி தான் எட்டரை கோடி சம்திங் தான் இருக்கிறோம் ஆனால் இப்போ நான் என்னையை கேட்டால் நான் மூணு கோடின்றேன் வன்னியர் சமுதாயம் மூணு கோடி பிள்ளைமார் சமுதாயம் அவங்க நாங்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கோம்ன்றாங்க ஒவ்வொரு சமுதாயமுமே நாங்கள் நாலு கோடி அஞ்சு கோடி ஆறு கோடினா மொத்தமே எட்டரை கோடி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படினா பக்கத்து மாநிலத்து இந்த கடை வாங்குறதா அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் அரசுக்கிட்ட மத்திய அரசாங்கம் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பா திரு எடப்பாடி பழனிசாமி அவரும் எடுக்கலை அது பெரிய குற்றம் அதுக்கு ராமதாசனுடைய அந்த அரட்டல் இருந்துச்சு நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு மிரட்டினார் அதனால் அவங்க எடுக்காமல் இதை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் எதுக்கு அவங்க அறிவிச்சாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் வன்னியர் சமூக மக்களுக்கு நல்லா தெரியும் இன்னும் ராமதாஸை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ வன்னியர் சொந்தங்கள் இருக்காங்க வன்னியரத்தில் இடஒதுக்கீட்டுக்கு குரல் கொடுத்தவர் இந்த வன்னியர் சமுதாயத்திற்காண்டியே தன்னை எரித்து மெழுகாய் உருகி போன காடுவட்டி குருவே இருந்திருந்தாலும் இதை ஏற்றுக்கிற மாட்டார் ஆனால் அவரெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அவர் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் கொடுப்பாங்க இது நாங்கள் கொடுத்தனைக்கே இருந்தோம் நாங்கள் பதட்டம்லாம் படலை இப்போ நீதிமன்றத்துக்கு போனதே வந்து ஒரு இன்ட்ரிமீடியட் பெட்டிஷன் போடணுன்றதுக்காண்டி தானே போனேன் தெரியாமல் நாங்கள் போடாட்டினாலுமே அவங்க நம்மளுக்கு தான் தீர்ப்பு தருவாங்க ஏன்னா இது இந்தியில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு விகிதாச்சார அடிப்படையில் இது கொடுக்க முடியாது ஓ எதிரானதுன்னு சொல்கிறீங்க இது எதிரானது இது கொடுக்கவும் முடியாது எப்படி கொடுப்பீங்க ஒரு குட்டு மாதிரி இது அரசாங்கம் இடஒதுக்கின்றதோ என்னமோ பத்து புள்ளி அஞ்சு சதவீதம்னு சொல்லி அப்படி கடந்து போக முடியாது அதில் எத்தனை ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க டிஎஸ்பியிலேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து ஏட்டில் இருந்து இத்தனை அரசு பணிகள் அதில் இருக்குது நம்ம அதை கடந்து போயிட முடியாது ஆனால் அறுபத்தெட்டு சாதிகள் உங்களோடு இருக்குது வன்னியர் சமுதாயத்தோடு இருக்குது அதில் உள்ளு இடஒதுக்கீடுன்றது எப்படி இது இது நியாயமாக இருக்கும் எல்லாம் யோசித்து பார்க்கணும் ஆனால் மீண்டும் மீண்டும் இதை கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே வன்னியர்களை அரசியல் படுத்துவதற்காக அரசியல் லாபத்திற்காக மட்டுமே திரு ராமதாஸ் அவர்கள் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தார் அது அரசாங்கத்தில நிற்காது நீதிமன்றத்தில் நிற்காது என்பதை எங்களை விட அவருக்கு நல்லா தெரியும் ஆனால் பல்வேறு அமைப்புகள் வந்து கோரிக்கை தான் வச்சோம் இப்படி பண்ணது வந்து நியாயம் இது வந்து நீதிக்கு புறமானது அறுபத்தெட்டு சாதியினுடைய ச சமூகங்கள்லாம் இன்னும் பின்தங்கிய சமூகம் இன்னும் கல்வியறிவில் பெறாத சமூகம் இன்னமே இப்போ இந்த மதுரையை பார்க்காத சமூகம்லாம் எங்கள் சமூகத்தில் இருக்காங்க மதுரையவே வந்து அந்த அயல் நாடுன்னு சொல்லக்கூடிய சமூகம்லாம் இன்னும் எங்கள் கிராமங்களில் இருக்குது அப்படிப்பட்டவங்களாம் வாழக்கூடியவங்கள ஒரு சமுதாயத்தை மட்டும் நான் வாழது இது எவ்வளோ பெரிய ஒரு பாசிச போக்கு திரு ராமதாஸ் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பாசிச போக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து தன் தான் மட்டும் நான் நான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது வந்து தப்பு இல்லை ஆனால் தன்னை நம்பியிருக்கவங்களை ஏமாத்துறது பெரிய தப்பு இல்லையா தன்னை நம்பி இருக்கக்கூடிய வன்னியர் சொந்தங்களை ஏமாத்துறது எவ்வளோ பெரிய தப்பு வன்னியர்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து கிடைக்காதுன்னு நல்லா படித்த இளைஞர்கள் அதில் இருக்கிறாங்க இதில் நம்ம எதாவது சொன்னோம்னா வந்து போன வட்டம் இதே கருத்தன வணி பதிவுனதுக்கு அவங்களே ஆளை வச்சு வைய விடுறது பேச நீங்கள் பேசுங்க நாங்கள் சூரியன் மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் குழைச்சிட்டு போங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தர்மநாயகன் ஒன்று இருக்குது இப்போ சாதிக்குள் ஒரு உள் சாதிக்குள் இடஒதுக்கீடை தருவதற்கு விகிதாச்சார மக்கள் தொகை விகிதா விகிதாச்சார அடிப்படையில் தான் கொடுக்கப்படணுன்றது ஒரு நியாயமான கோரிக்கை உங்கள் கோரிக்கை இதை நீங்கள் பொது வழியில் பேசும்போது வன்னியர் இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் வந்து ஏதோ நீங்கள் தான் வந்து இதற்கான எதிராக இருப்பதன் போன்ற ஒரு தோட்டத்தோடு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்களே இந்த மனோபாவம் எப்படி அவங்களுக்குள்ளே வந்துச்சு சார் இது வந்து அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சிகள் முழக்கமே முழுக்க முழுக்க வந்து அவர்களுடைய ஐடி விங்கால் வந்து இது வந்து பெரிதாக்கப்படுது சாதாரண வன்னியரும் அன்றாட கூலி தொழிலாளி வன்னரும் வன்னியரும் தன்னை உழைத்தால்தான் நம் குடும்பத்திற்கு உணவு என்ற நிலையில் இருக்கக்கூடிய வன்னியர்கள்லாம் இதுக்கு வந்து யாரும் இதை பெருசாக பேசிக்கிறதில்ல இல்லை அவங்களுடைய ஐடிவிங் தான் இதெல்லாம் எழுதுறாங்க எதிர்கருத்தத்தை பதிவிடுறாங்க எல்லாமே செய்கிறாங்க அவங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் தான் இதெல்லாம் செய்கிறாங்களே தவிர வன்னி ராமதாசியும் அன்புமணி ராமதாசியும் ஏற்றுக்கொள்ளாத வன்னியர்கள் வட தமிழ்நாட்டிலே அதிகம் பேர் வாழ்கிறார்கள் இன்றைக்கி வந்து அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவங்க எங்களை பழித்து பேசுகிறதுல எந்த நியாயமும் இல்லை நாங்கள் வந்து தர்மத்துக்காகவும் நாயத்துக்காகவும் எங்கள் முக்களோத்தூர் சமுதாயம் நல்லா இருக்கணுன்ற மாதிரி ராமதாஸ் மாதிரி நாங்கள் கேட்கல முக்களோத்தூர் சமுதாயம் கல்லர் மரபர் அகமுடியா இருக்கு மட்டும் நீங்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலை நம்ம கேட்குறது யார் கேட்குறோம் அறுபத்தெட்டு சமூகத்திற்கு கேட்குறோம் எங்களுக்காண்டி கேட்கல எங்கள் அறுபத்தெட்டு சமூகத்துக்குள்ளே இருக்கிறத பிரிக்காதீங்க உங்களுக்கு வேணும்னா இப்போ வந்து பட்டியல் வெளியேற்றம் கேட்குறாங்க தேவேந்திரகுல மக்கள் பட்டியல் இருக்காங்க அப்படி போயிட்டு எங்களுக்கு பிசிஏ கொடுங்க எம்பிசி கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படி நீங்கள் வெளியேறிட்டு நீங்கள் ஒரு புதிய இதை கூட கேட்டுக்கங்களே உள்ஒதுக்கீடு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் வெளியே போங்க எங்கள் எம்பிசியில் இருக்க பிடிக்கலை எங்களை தனியாக வெளியேற்றி விடுங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு புதுசாக எங்களுக்கு சலுகைகள் அறிவிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இந்த நாங்களும் அறுபத்தெட்டு சாதிக்குள்ளே இருக்கிறோம் அந்த அறுபத்தெட்டு சாதிக்குள்ளே இருக்கிறதில் எங்களுக்கு அதில் இருக்கிறத பூரா வந்து மொத்தமே வந்து இருக்கிறதுல ப பாதி அப்படியே நான் பிச்சுட்டு போனால் மிச்சம் ஒரு மிச்சம் உச்சம் வச்சு எப்படி நம்மளுடைய எதிர்காலம் குழந்தைகளுடைய எதிர்காலம் இருக்குது அவங்களுடைய படிப்பு படிப்பு எப்படி இருக்கும் முதல்ல குறிப்பாக எங்களுடைய குளத்தூர் சமுதாயமில் இந்த பகுதியில் வரணும் அவங்களாவது கொஞ்சம் செழிப்பான பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க நாங்கள் சொல்லக்கூடிய இந்த அறுபத்தெட்டு சமூகமே வறட்சி பூமியில் வாழக்கூடியவங்க பாம்பு பிடிக்கிறவங்க இருளர்கள் போயர்கள் வேட்டுவ கவுண்டர்கள் இப்படி என்னென்ன குறவர்கள் இந்த மாதிரி மறவர்கள் கல்லர்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி பூமியில் வாழக்கூடியவங்க எந்த ஒரு எதிர்காலத்தையுமே எதிர்பார்க்காம வானம் பார்த்த பூமியில் வாழக்கூடியவங்க மனசாட்சியோடு திரு ராமதாஸ் அவர்கள் நடந்துக்கிறோங்க தமிழக அரசாங்கத்திற்கு நான் ஒரு பெரிய கோரு கோரிக்கையை வைக்கிறேன் நீங்கள் மேல்முறையீடு போகக்கூடாது இது முக்குளத்தூர் சமுதாய மக்கள் உங்களை வந்து பெருசாக நம்பியிருக்கிறாங்க இது சுப்ரீம் கோர்ட் நீதிமன்ற நீதியை கொடுத்துருக்குது தீர்ப்பு அளிச்சிருக்குது அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் நீங்கள் மேல்முறையீடு த தமிழக அரசாங்கம் செய்யக்கூடாது உங்களுக்கு நீ எடப்பாடி அவர்கள் வந்து அவசர கதியில் இதுக்கு அறிவித்தார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் அதேபோல் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை எதுக்கு அறிவித்தாங்கன்றதும் தெரியும் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு எதற்கு அறிவித்தாங்கன்றது தெரியும் தன்னுடைய அதிக வாக்கு வகை விகிதத்தை கூட்டிக்கிட்டு எப்படியாவது ஜெயிச்சு அரியநிலை ஏறலான்றதுக்காண்டி அவங்க செஞ்சாங்க அதேமாதிரி தேவேந்திரகுல மக்களுடைய முழுமையான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை இன்னும் பட்டியல் வெளியேற்றம் நடக்கலை அவங்க கேட்டது வந்து இந்த பேர் மட்டுமல்ல தேவேந்திரகுல மக்கள் வந்து கேட்ட அந்த பேர் மட்டுமல்ல எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் கேட்டாங்க அதை இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கல இப்படி எல்லாமே அவசர கதியில் இவங்க செஞ்சு செஞ்சு தொடர்ந்து இந்த தமிழக மக்களையும் வன்னியர் குல மக்களையும் இந்த மொத்தத்தில் இருக்கக்கூடிய டிஎன்டி மக்களையும் மோதவிட்டு அரசியல் லாபம் தேடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அதனுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் போன்றவர்கள்லாம் தங்களை பொறுப்போடு மாற்றிக்கொண்டு தமிழக மக்களுடைய நலனை கருதி நியாயமான முறையில் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதை நீங்கள் நீங்கள் இல்லை இதே வேறு சமூகம் வந்து பத்து புள்ளி அஞ்சு ச சதவீதம் கேட்டிருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக எதுக்கு தான் செய்வோம் எதுக்குறதுனா என்ன தான்மீக முறையில் தர்மத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் தான் இப்போ எதுப்போம் தெரில உங்களை மாதிரி பஸ் அறிக்கை நொறுக்க ட்ரெயினை கள்ள கொண்டு அதுக்கெல்லாம் வந்து அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் நாகரிக உலகத்தில் பைபிளில் சொல்லப்பட்டது மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே உலகம் அழியன்னு சொன்னாங்க இந்த வா இந்த உலகம் என்பது அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்க உலகம் திடீர்னு உலக பொறுந்துச்சுன்னா அஞ்சு புள்ளி சத பத்து புள்ளி அஞ்சு சதவீதமாக எந்த சதவீதமும் செல்லாது எல்லாம் செத்து மண்ணுக்குள்ளே போயிடுவோம் போகிறது கொஞ்ச நாளில் அந்த கொஞ்ச நாளில் மக்களை எல்லாம் ஒத்துமையாக இருக்க வைங்க நீங்கள் செய்கிற அரசியல் என்னமோ தென் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முக்குளத்தூர் சமூகமும் மன்னியர்களுக்கும் பெரிய போர் மாதிரி இந்த ஊடகங்களில் எழுதுறதும் ஊடகத்தில் அவங்க பேசுகிறதும் இது வந்து மனசாட்சிக்கு விரோதமானது நாங்கள் தர்மத்தின்படி நடக்கிறோம் சத்தியத்தின்படி நடக்கிறோம் அரசாங்கம் கண்டிப்பான முறையில் இன்னும் நீங்கள் குல மக்களுக்கு அன்பான வேண்டுகோள் உங்கள் அண்ணனா உங்கள் சகோதரனான்னு சொல்கிறேன் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எந்த காலத்திலையும் கிடைக்காது இது வந்து ராமதாஸும் திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து உங்களை ஏமாற்றி அரசியல் லாபம் அடைகிறார்கள் உங்களுக்கு சாதிவாரியான கணக்கெடுப்பு வரட்டும் சாதியாரியான கணக்கெடுப்பு வந்து நீங்கள் சத்தியமாக உங்களுக்கு அதிகமாக இருந்தால் திருமாறன் உங்களுக்காண்டி கண்டிப்பாக குரல் கொடுப்பேன் அவங்க வந்து எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க பின்தங்கி இருக்கிறாங்க அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னு நினைச்சால் உங்களுடைய ச எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நான் நின்று போராடி உங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு நான் பெற்றுத்தருவேன் அதுக்கிடையில் குருட்டு போன விட்டத்தில் பஞ்ச மாதிரி நாங்கள் மூணு கோடி பேர் இருக்கோம் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் எதில் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் எப்படி எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கோன்றதை நீங்கள் அரசாங்கம் ப்ரூவ் பண்ணட்டும் ப்ரூவ் பண்ணி நாங்கள் எண்ணிக்கையில் அது ஏன் இதை ராமதாஸ் விடமாட்டேன்றார் அங்கே தான் அரசியல் இருக்குது அது நல்லா புரிஞ்சுக்கணும் அங்கே தான் அரசியல் இருக்குது ராமதாஸ் ஏன் ஜாதிவாரியான கணக்கு எடுக்க எடுக்க விட மாட்டேன்றாரு அது எடுத்தால் தெரிஞ்சு போயிடும் யார் யாரெல்லாம் உண்மைக்கே பாதிக்கப்பட்டிருக்கான் இடஒதுக்கீடுனால எவெல்லாம் லாபம் அடைஞ்சிருக்கான்ற அது தெரிஞ்சு போயிடும் அதனால தான் ராமதாஸ் எதுக்கிறாரு கண்டிப்பான முறையில் தமிழக அரசாங்கம் வாரியான மத்திய அரசாங்கம் சொல்லிடுச்சு தமிழக அரசாங்கம் ஜாதி வாரியான கணக்கெடுக்க எடுத்து அதற்கு மீது அந்த அறிக்கையை தாக்கல் செய்து அதன் மீறில் தான் வந்து இடஒதுக்கீடு கொடுத்து அதில் எண்ணிக்கையில் வன்னியர் மக்கள் அதிகமாக இருந்திருந்தால் தென்னிந்திய ஃபார்பிலாக் உங்களோடு நிற்கும் அதுக்கு இடையில் நீங்கள் வந்து தொடர்ந்து முக்களத்தூர் சமுதாயங்களை பழித்து பேசுவதையும் இழித்து பேசுவது தயவு செய்து கொள்ளுங்கள் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி சார் நன்றி